விநயம் கிராசரியில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும். வசந்தி வந்து தேவாலாலாம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மித்ரா கிட்ட. நீ நம்ம 6 வருஷமாக வந்து வினயம் பிரிஞ்சு தானே இருந்தேன், இப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்து என்னத்தை கண்டிங்க? ரெண்டு பேரும் சண்டை சச்சு ரூபா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்னமோ நீ காந்தமதியம்மா வீட்டில் இருந்தால் நீ நிம்மதியாக இருப்பேன்னு தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல எடுத்தவங்க ஒத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போயிட்டேனா, இந்த ஒத்துமொத்த சொத்தும் எனக்கு வரத்துக்கு கொஞ்சம் சான்ஸ் வந்து இருக்குது. நீ இருக்கிறப்போ அவனோட அருமை வந்து தெரியாது வினைக்கு, நீ இல்லாதப்ப தான் அவனோட அருமை எல்லாம் உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து கேவலமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுருந்த மேலே அன்பு பாசினாலே ரெண்டு பேரும் இல்லாமல் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த குழந்தைய வேற எங்கேயா சேர்த்துட்டு மொத்த சுற்றியும் நாட்டையே போட்டுருவாங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வசந்தி உடனே இதெல்லாம் தெரிஞ்சிடுவோன்னே ரகு வராங்க. என்ன மித்ராவை மனசை குழப்பறதுக்காகவே வந்தியா? நான் அதுவும் குழப்பில்ல, இங்கே இருக்கிறதுக்கு பரல, காந்திமதி அம்மா வீட்டுக்கே போகலாம். அதெல்லாம் இல்லை, உங்கள் ரெண்டு பேரும் சேர்க்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. கூடிய சீக்கிரம் வந்து வாசிக்க நீ வந்துடுவாங்க, அதுக்காக நீ எதுவும் கவலைப்படாத. எங்களால் முடியாத கூட அவங்க வந்து செஞ்சு வச்சுருவாங்க. அவங்க யார் என்ன எதுவும் தெரியும்லங்கிற மாதிரி மாஸ்க் கொடுக்குறாங்க போல இருக்கு. அந்த இடத்துல சரி நடக்கிறதுலாம் நன்மைக்கேங்கிற மாதிரி மித்ரா வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. வினய், விக்ரம், அருண், ரகு 4 பேரும் வந்து தண்ணியில் வச்சு அப்படியே விளாண்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் மேலே தெரியாமல் தெரியாமல் ஊற்றி ஊற்றி விளாட்றாங்க. வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். ஒன்று மித்ரா வந்துட்டாங்க, இப்போ ஏதாவது தண்ணியில் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று கிடக்கும் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கத்துறாங்க போல இருக்கு. நான் மித்ரா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா, எனக்கு டாக்டர் இருக்கார்ல அவர் வந்து என்ன பத்திரமா வந்து பார்த்துப்பாரு, ஃபோன் அடித்தா போதும் தெரியுமா அப்படின்னு சொல்லி மாஸ்க் பண்ணுறாங்க நம்ம விக்ரம். வேறு லெவலில் இருந்துச்சு, இவங்க சோப்பில் கால் வச்சுட்டாங்க போல இருக்கு, வலிக்கி விட்டாங்க. கரெக்டாக வினயம் வந்து பிடிச்சிட்டாங்க. இவளுக்கு இதே வேலையாக போச்சுருக்கு, தண்ணி எனக்கு கீழே தானே இருக்கு, கண்ணை வச்சு பார்த்து ஒழுங்காக நடந்து வர மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சத்தம் போட்டு பேசினாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒன்று, இனிமேட்டு இதுதான் உன்னை தொடர்றது நான் கடைசியாக இருக்கணுங்கிற மாதிரி இன்னொன்று ஏதாவது வேண்டாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மித்ரா மனசு காயப்படுது. ஒன்று ரூமுக்கு வந்து போயிட்டாங்க போல இருக்கு. வினய் ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்று அருணும் ரகுவும் தந்திரமாக திட்டம் போடுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு வச்சுக்கேன், நம்மளால் முடியாது தான், ஏன்னா ஏதாவது ஒன்று கிடக்க அவனை பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. வினய், அருண், ரகு 3 பேர் நிதானம் இல்லாமல் ஆகிட்டு என்னென்னமோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல இருக்குது. இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா அளவும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ஒரே மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வேறு வேறு டைமென்ஷனில் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி வினய் வந்து ரொம்பவே வந்து சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அது 60-70 வயசு வாழ்ந்து எல்லாத்தையும் வந்து அனுபவித்து பேரம்பத்தி எடுத்தவ மாதிரி இது மாதிரி பேசிகிட்டு இருக்கே, இதெல்லாம் கொஞ்சம் உனக்கே கொஞ்சம் ஓரா இல்லையா? நான் என்னத்தை கண்டேன், எதுவாக இருந்தாலும் இப்படி தான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி சோகம் பேசுகிறாங்க. நீ எப்படி இருந்தாலும் வினயை வந்து மித்திர அனுமில் தங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே அவங்க கஷ்டம் நஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்கிற மாதிரி அருணும் விக்ரம் வந்து திட்டம் போடுறாங்க. நீ மித்ரா பற்றி என்ன நினைக்கிற, மித்ராவையா ஏற்றுக்கணும் தான் ஆசைப்பட்றேன், இருந்தாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து மித்ரா வந்து வாழ விடாமல் தடுக்குது, நானும் மித்ராவுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல வினய், சரி அதான் வினையே சொல்லிட்டான்ல, கொண்டு போய் ரூமில் வந்து விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் வாசல் நின்று மித்ரா ரூம் கதை வந்து தட்டுறாங்க. ஏய் என்னையா மித்ரா ரூம் வாசல் வந்து தட்டிட்டு இருக்கேன், நீ தானே வந்து சேர்ந்து வாழ்கிறங்கிற மாதிரி சொன்னேன், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், மன்னிப்பு கேட்டு எல்லா பிரச்சனையும் தருவோம். நான் என்ன மன்னிப்பு கேட்டேன் மாமா, இது மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்காது, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி ஆச்சாபச்சான வினை வந்து கத்துறாங்க. என்னடா அங்கே இருக்கும்போது ஒன்று பேசுகிறேன், இங்கே இருக்கும்போது ஒன்று பேசுகிறேன், என்னடா அவன் விஷயம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு பக்கம் வந்து மித்ரா வந்து கதை வந்து பார்க்குறாங்க, நீங்கள் இது மாதிரி ஆகிறதே எனக்கு கேவலமான வேலையாக தோணுது, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்படி நிதானம் இல்லாமல் ரூம் வந்து தட்டுறீங்களே, உங்களுக்கே வைக்கமா இல்லையாங்கிற மாதிரி அந்த இடத்துல மித்ரா வந்து கத்துறாங்க. இல்லைம்மா உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அதனால தான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தான். ஓ அப்படியா, இவர் என்னை மன்னிக்க போகிறாரா? அதெல்லாம் கனவு கூட நடக்காது, முதல்ல இங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே ரெண்டு பேரும் போய் தொலைகிறீங்களா அப்படின்னு மித்ரா வந்து கத்திடுறாங்க பிறகு. ஓ நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து போகணுமா? இது என் வீடு, எங்கள் அப்பா அம்மா சம்பாரித்த வீடு, நான் இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ யார் முதல்ல என் வீட்டில் வந்து இருக்க, நீ எவ்வளோ வேணாலும் கற்றுவினே, ஆனால் நான் உனக்காக நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேங்கிற மாதிரி மித்ரா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலேயே நீ சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவளாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி கண்ணாப்பெல்லாம் திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம வினய் வந்து மித்ரா மனசு உடஞ்சி போயிடுறாங்க. அம்மா அம்மா சாயமா நான் தேவையில்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுறேன், இதெல்லாம் கேட்டோன்னு வந்து சமயம் வந்து கடுப்பாயிட்டாங்க. விக்ரம், அப்பா பேசாமல் இருப்பா, இனிமேல் ஒரு வார்த்தை உன் வாயில் இருந்துச்சுன்னு வச்சுக்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி குட்டி விக்ரம் வந்து அதட்டுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே ரூமில் வந்து தூங்க வைக்கிறாங்க. அப்பா பேசக்கூடாது, இனிமேல் தூங்கிடணும் சரியா, காலையில் அம்மாட்ட மன்னிப்பு கேட்குறேன், இல்லாட்டினு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி மாஸ்க் பண்ணிட்டு அப்படியே வராங்க. அம்மா அப்பா பேசுனதெல்லாம் தப்பு தான், காலையில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக மன்னிச்சு ஏற்றுடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை சரியா, இவன் தான் என் வாழ்க்கையில் வந்து துடுப்பு மாதிரி, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இவன் தான் சமாளித்து தரணும், இவன் என்ன இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்குது. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். காலையில் பொழுது வந்து விழுந்துருச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் திட்டம் போட்டால் கடைசியில் அது நெகட்டிவாகவே போகுதுங்கிற மாதிரி அருணும் விக்ரமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூட ரகுவும் இருக்காங்க போல இருக்குது, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்கள்கிட்ட? ஆனால் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் தான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையை தானே டெவலப் பண்ணி விட்றீங்க, இது உங்களுக்கே கொஞ்சம் கேவலமான வேலைன்னு தோணலையா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் விக்ரம் பேசுகிற ஒவ்வொரு செய்யணும்.
யாரும் கார் சவுண்ட் வந்து கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்போன்னு பார்த்து வினய் வந்து எந்திரிச்சு வராங்க. ஹே தலைவலிக்குதையா அப்படின்னு சொன்னேன். இந்தாயா லெமனு இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன் தலைவலி எல்லாம் போயிடும்னு சொல்லி ஹாட் வாட்டரில் லெமனு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க போல இருக்கு. அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து வாசிங்கம்மா தான் காரில் வந்து மாசம் வந்து இறங்குறாங்க போல இருக்கு. என்னக்கா ரொம்ப நாளாக சொன்ன பார்த்தேன், என்னடா நான் வரக்கூடாதா, அதனால தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்தேன். உன் வீட்டுக்கு நீ வர, உன்னை யார் கேட்க முடியும், வா வா அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து வந்துடுறாங்க. ஐ பாட்டிங்கிற மாதிரி ஹக் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் மித்ராவும் வினய் வந்துடுறாங்க. மித்ரா எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல மித்ரா வந்து பொய் சொல்கிறாங்க. நான் கேட்டேங்கிற ஒரே கேள்விக்காக பொய் தானே சொல்கிறேன், ஒன்னையும் வினையும் சேர்ந்து வாழ வைக்கிறது என் பொறுப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. எப்படியோ மித்ரா நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வாசிங்கம்மா. இது எல்லாத்தையும் வினய் வந்து கேட்டுட்டு, அம்மா நீங்கள் வந்துட்டீங்களே, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், மித்ரா இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன் வினய் வந்து கத்துறாங்க.